Serious. இது நம்ம ஃபேமிலி. இந்த பகுதியில் புதிய தலைமுறை டிவியில் வந்திருக்கக்கூடிய கேபி முனுசாமி, அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர், அவர் தெரிவித்த கருத்தை ஒட்டி போயிட்டுருக்கிற விவாதத்தை தான் உங்கள் பார்வைக்கு முன்வைக்கியிருக்கிறேன். கேபி முனுசாமி என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையத்திற்கு ஆட்சியாளர்களோட அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய சின்னங்களை எல்லாம் ஒதுக்கலை இல்லையா, அதை ஒட்டி அவர் சொல்கிறது வந்து ஒரு மத்திய பாஜக வந்து ஒரு அழுத்தத்தை வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாரு. 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என பாஜகவினர் கற்பனை உலகத்தில் வந்து மிதந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை ஒட்டி என்னென்ன கருத்தெல்லாம் போயிருக்கு, அதில் முக்கியமான கருத்தை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரேன். அரவிந்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, முனுசாமி அண்ணன் சொல்லிட்டாரு, கொஞ்சம் லூசு பண்ணி விடுங்கப்பா அப்படின்னா, அதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து அவர் கிண்டலாக சொல்கிறார், அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு. அப்புறம் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, பங்காளிகள் திமுக கட்சி சார்பில் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். கேபி முனுசாமியே சட்டமன்றத்தில் வந்து இது எங்களுக்குள்ளே இருக்கிற பங்காளி சண்டை, இதில் பாஜக வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை வச்சு அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் மோடியின் குடும்பம் முரளி கிருஷ்ணா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வழக்கறிஞர் அணி என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, நீதிமன்றம் போய் பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்யுது அப்படின்லாம் நிரூபிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் வாணன் என்ன சொல்கிறாருன்னா, 10 வருட மோடி ஆட்சியில் பணம் இருப்பவர்கள் தான் தேர்தலில் போட்டியிடலாம் என்று பிஜேபியின் நிதியமைச்சரே சொல்லிட்டாரு, மோடி அதானி தொடர்பு இதனால் தானா அப்படின்ற ஒரு கேள்வியோடு முடிச்சிருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை தொடர்பான கேபி முனுசாமியினுடைய கருத்து, அதை ஒட்டிய வாதங்களை தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். இது நம்ம ஃபேமிலி.